இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்துல மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்யூன் வந்து கணிச்சுக்களை பத்தி தாங்க இந்த உடல் பார்க்க போறோம். அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்யூ ஆனந்த் கணக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்றது அப்படியே நடந்திருக்கிறது. அதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் ஜோதிடத்தில் அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கான பலன்களை கணித்துள்ளார். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரகங்களை பொறுத்தது. அந்த வகையில் அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 35 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம் என அனைத்தையும் பற்றியும் இன்னொரு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் நாட்காட்டியின்படி அக்டோபர் மாதம் புரட்டாசி மற்றும் ஐப்பசி மாதங்கள் கடந்த மாதமாகும். இந்த மாதத்தில் நிகழும் கிரக மாற்றங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பல கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் கிரக இணைவு, வக்கர நிலை போன்றவை ஏற்பட உள்ளதால் ஒவ்வொரு ராசியினரும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அது சில நல்ல அல்லது கெட்ட பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அக்டோபர் மாதத்தில் நடக்கும் கிரகநிலை பெயர்ச்சிகளை பற்றி பார்த்தால், அக்டோபர் 2ஆம் தேதி புதன் பகவான் வக்கர பெயர்ச்சியாக கன்னிராசிக்கு செல்கிறார். மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கும் சூரியன் செவ்வாயுடன் வக்கரகதியில் செல்லும் புதன் சேர்க்கை நிகழ்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அக்டோபர் 11ஆம் தேதி மகரத்தில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மேலும் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அது ஐப்பசி மாதம் ஆரம்பமாகிறது. மேலும் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் மகரத்தில் நேர்கதியில் பயணம் செய்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி கன்னிராசியில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேலும் அக்டோபர் 20ஆம் தேதி பௌர்ணமி நாளாகும். அக்டோபர் 22ஆம் தேதி துலாம் ராசியில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 22ஆம் தேதி துலாம் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவு நடக்கிறது. அக்டோபர் 30ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிர பெயர்ச்சி நடக்கிறது. மேசராசிக்காரர்களே, அக்டோபர் மாதத்தில் நடக்கும் நிகழும் இந்த கிரக பெயர்ச்சிகளால் மிகவும் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அது நல்ல வெற்றியை பெற்றிடலாம். மேலும் எதிலும் சாதகமான பலன்களும் புதிய வாய்ப்புகளும் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இருக்கிறது. எதிர்கால திட்டங்கள் நிறைவேறும். மேலும் வேலை செய்பவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற நல்ல காலமாக இருக்கிறது. குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லிணக்கம் பேணப்படும். மேலும் சுக்கிரன் சுப பலன்களை தருவார். இந்த காலகட்டத்தில் புதியதாக வீடு, மனை, வாகனம் வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் செய்வதன் மூலம் இரட்டிப்பு லாபத்தை காணலாம். மேலும் பணியிடத்தில் சக பணியுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவி உறவுக்குள் ஒற்றுமை இருக்குங்க. மேலும் பல நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி அமைதி நிலைத்திருக்கும். இந்த மாதம் பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. பணியில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அதிக பணிச்சுமை காணப்படும். இருந்தாலும் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் செய்து வெற்றி காண்பீர்கள். மேலும் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும்.
மேலும் தொழில் புரிபவர்கள் உற்சாகத்துடன் பணியாற்றினாலும் பலன்கள் சற்று தாமதமாகுங்க. மேலும் பொருளாதார முன்னேற்றமும் புதிய பொருள் வரவும் இல்லத்தில் மகிழ்வை தரும். மேலும் இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சனி குரு கூட்டணியால் வேலையில் புதிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. என்றாலும் செவ்வாய் சூரியன் கூட்டணி ஆறாவது வீட்டில் உள்ளதால் பெரிய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. சுக்கிரன் எட்டாவது வீட்டில் கேதுடன் இணைந்துள்ளார். இதனால் மனதில் ஆசைகள் அதிகரிக்கும். மேலும் காதல் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாதுங்க. சிலருக்கு பிரிவினை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே சண்டைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மேலும் அக்டோபர் 17 தேதி சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி 7 வீடான துலாம் ராசி நீச்சமடைகிறார். சூரியனுக்கு சனி பார்வை கிடைப்பதால் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பும் பெறுகிறார். ராசிநாதன் செவ்வாய் புதன் இடமாற்றம் சில சாதக பாதங்களை தரலாம். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் மருத்துவ ஆலோசனை அவசியமாக இருக்கிறது. மேலும் அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. பொதுவாகவே மாணவர்கள் முழு முயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். மேலும் குருவின் பார்வை சூரியன் செவ்வாய் மீது விழுகிறது. இதனால் அமைதியும் நிதானமும் தேவைப்படும் மாதமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் புதிய இடமாற்றம் வந்தாலும் தவித்துவிடுவது நன்மையை கொடுக்கும். மன ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும். மேலும் நிம்மதியும் சந்தோஷம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. மேலும் இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். இருவருக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புத்துணர்வு அதிகரிக்கும். அந்யுனியும் கூடும். மேலும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்குங்க. பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தலை தூக்கினாலும் சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமும் நல்லிணக்க உறவினை பராமரிப்பீர்கள். பொருளாதார நிலைமை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது. வேலை செய்பவர்களுக்கு அதிக பணிகள் காணப்படும். மேலும் தொழில் சிறப்பாக நடக்குங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயது மேசராசி காதலர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக உள்ளது. உங்கள் உறவில் இனிமை இருக்குங்க. உங்கள் காதல் உறவு திருமண பந்தமாக மாறும் வாய்ப்பு கூட உங்களில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மேலும் கணவன் மனைவி கருத்துரமித்து வாழ்வார்கள். இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர் உறவு சுமூகமாக இருக்கிறது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் வருமானம் பெருகுங்க. குறிப்பாக தொழில் மூலம் வருமானம் உயரும். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காண்பீர்கள். உங்கள் வரவுக்கேற்ற செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரும். குழந்தைகள் நலன் கருதி செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் உங்களில் ஒரு சிலர் வீட்டு பராமரிப்பு குறித்த செலவுகளை மேற்கொள்வீர்கள். பங்கு வர்த்தக முதலீடுகள் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அளிக்காது. இந்த மாதத்திற்கான உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கும் மேசராசி அன்பர்கள் தங்கள் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்க காண்பார்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை அளிப்பார்கள். மேலும் புதிய யுக்திகளை கையாண்டு சிறப்பாக பணியாற்றி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கிறது. தொழில் மூலம் வருமானமும் லாபமும் கிடைக்குங்க. வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்ய விரும்புபவர்கள் இந்த மாதம் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்ட மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம். மேலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபம் காண்பீர்கள். இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவீர்கள். மேலும் வாடிக்கையாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அவர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள். இது உங்களை உற்சாகப்படுத்தி மேலும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட தூண்டுகோலாக இருக்குங்க. இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வின்றி அதிக நேரம் பணிபுரிய வேண்டிய சூழ்நிலை பதட்டத்தை உருவாக்குங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உங்களில் சிலருக்கு கழுத்து வலி தோள்பட்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பதட்டத்தை குறைத்து உங்கள் ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கான மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா, இது மாணவர்களுக்கு நல்ல பலன் தரும் மாதமாக இருக்கலாம். மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கவனமாக கல்வி பயில்வார்கள். உயர்கல்வி படிப்பவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் மாத இறுதிக்குள் நிலைமை மேம்படலாம். ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் தங்கள் துறையில் முன்னேற்றம் காண்பார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் அவர்களின் முயற்சிகளில் சிறப்பாக செயல்பட உதவுங்க. மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்திற்கான மேசராசி பலன்களை பற்றி பார்த்தோம். அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருக்கிறது என்று ஜோதிடர் சொல்லியிருக்காங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.